உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் உங்களால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியலையோ அதுக்கு பேரெல்லாம் விதி. ஏன்னா புரிஞ்சிக்க முடியாததை ஓப்பனாக தெரியலன்னு சொல்ல முடியாமல் அதுக்கு பேர் விதின்னு சொல்லிடுறது. ஆனால் இதை தெரிஞ்சிக்கணுன்ற விளக்கம் கொடுக்கணுன்ற அகங்காரமான எண்ணம் மட்டும் உண்டு. ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா, ஏன் எனக்கு வேலை கிடைக்கல, ஏன் எனக்கு கல்யாணம் ஆகலை, ஏன் என்னால் வீடு கட்ட முடியல, ஏன் என்னால் கடனை அடைக்க முடியல அப்படின்னு இது எதையுமே தெரிஞ்சிக்காம இதுக்கு பேர் விதின்னு சொல்லிடுறது. ஆனால் இது எல்லாத்தையும் செஞ்சுக்கணும், இது எல்லாத்தையும் அடையணும், இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிட்டு விளக்கம் கொடுக்கணுன்ற அகங்காரமான எண்ணம் மட்டும் உண்டு மனுஷனுக்கு. எனக்கு என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறது வந்து இங்கே ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்குது. முதல்ல தன்னுடைய இயலாமையை ஒத்துக்கணும். தன்னுடைய வருமானத்தை பெருக்கிக்காம, தன்னுடைய திறமையை வளர்த்துக்காம, தன்னுடைய குடும்பத்தை சரியான முறையில் கட்டமைக்காம, தன்னுடைய தப்பை ஒத்துக்காம, விதி மேலே பழியை போட்டு விதியை காரணமாக காட்டி எந்த புண்ணியமும் இல்லை. இது எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் விதி தான் அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அப்போது நமக்கு சில விஷயங்கள் புரியுது, சில விஷயங்கள் புரியலன்னு அர்த்தம். அப்போது புரியலன்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதை நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பயுமே வளர்ச்சி மட்டும்தான், இங்கே விதியே வேலை செய்யாது. அப்படி தெரிஞ்சிக்கல அப்படின்னா வளர்ச்சி கிடையாது, சுழற்சி தான். இந்த வளர்ச்சி சுழற்சி அப்படின்றது ரைமிங்கான வேர்ட் கிடையாது. வளர்ச்சினா உங்களுக்கு புரியும், சுழற்சி அப்படின்னா நம்ம வழக்கம் போல் பிறப்போம், எதையுமே தெரிஞ்சிக்காமல் செத்து போவோம். வழக்கம் போல் பிறப்போம், எதையுமே தெரிஞ்சிக்காமல் செத்து போவோம். ஏன்னா இதுக்கு பேர் நடுவில் வந்து விதின்னு வச்சுட்டாங்க. நம்ம எதையுமே தெரிஞ்சிக்காமல் பிறந்து செத்து போகிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் விதி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும் விதி யாருக்கெல்லாம் வேலை செய்யும் அப்படின்னு.